ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபார்ச்சூன் சிட்டிஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் இந்த ரோடு, இந்த ரோடே பார்த்தோம்னா உங்களுக்கு 40 feet. இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ரோடு. ஸோ முன்னாடி எல்லாமே ஆர்ச் ஒர்க் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கவுண்டம்பாளையம், கவுண்டம்பாளையத்துக்கு அடுத்த ஜிஎன் மில்ஸ், ஜஸ்ட்டு உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 200 meters தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் நடந்து கூட வந்துடலாம் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து. அப்படி தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. வில்லா வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, 2 BHK, 3 BHK, 4 BHK. அதே மாதிரி நீங்கள் பிளாட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ்லேருந்து இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதாங்க நம்ம ஃபார்ச்சூன் சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. ஸோ ஆர்ச்சே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டீசெண்டான லுக்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே மெயின் என்ட்ரன்ஸ் ரோடும் இதே ஃபீட்டில் தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கார்ப்பரேஷன் லிமிட்டில் வருது, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ சைட்டுக்குள்ளே பார்த்தோம்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு வசதியாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் கொடுத்துருக்காங்க எல்லா சைட்டுக்குமே. ஸோ மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா 2 acres வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 30 sites வந்து பிரிச்சிருக்காங்க. மினிமம் ஒரு சைட்டோட அளவு பார்த்தோம் அப்படின்னா 4 cents இவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மாதிரினாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வெறும் பிளாட்டாக மட்டும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷனுங்க, லொக்கேஷனை பற்றி நீங்கள் எந்த கவலையுமே பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 200 meters அந்த மாதிரி இதில் இருக்குது. உங்களுக்கு காந்திபுரத்துலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 minutesங்க அவ்வளோதான் ஆகும், அதுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடலாம் சைட்டுக்கு. ஸோ சொன்ன மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் வந்துட்டு இந்த ஃபார்ச்சூன் சிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரீ புக்கிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8 plots வந்துட்டு இப்போ ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு, மீதி வந்து ஒரு 22 plots வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரீ புக்கிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், ஸோ அது இல்லாமல் பிளாட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிறுவாணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே வந்துடுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ நீங்கள் 24 hours வந்து ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ்க்குன்னு நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ மேட்டுப்பாளையம் ரோட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக எனி டைம் பஸ் இருக்குங்க. நீங்கள் இங்கேருந்து ஊட்டி போகிறதா இருக்கட்டும், ஸோ மற்ற எங்கே போகிறதா இருந்தாலும் இங்கே வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம பார்ச்சன் சிட்டியில் வந்துட்டு ஒரு சென்ட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 24 lakhsலேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நார்த் ஃபேசிங் எல்லா ஃபேஸிங்குமே இருக்குங்க, நார்த்து ஈஸ்ட்டு அந்த மாதிரி வாஸ்துபடி எல்லா ஃபேஸிங்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 3 cents நீங்கள் ஒரு பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வில்லாவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷ்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்லா மெட்டீரியலுமே, ஒரு வுட்டாக டோராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெடி டு மூவ் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. ஸோ நம்ம சைட்டில் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மான்செஸ்டர் ஸ்கூல் இருக்குது, பிஷப் ஸ்கூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes ட்ராவலில் வந்து அவினாஷ்லிங்கம் காலேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. எது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜிஎன் மில்ஸ் எந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரதுனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஃபார்ச்சூன் சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிளாட்டுக்கு தனியாக, வில்லாவுக்கு தனியாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பிளாட்டு மட்டும் நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா 75% வரையும் உங்களுக்கு பேங்க் லோன் இருக்குது. ஸோ எல்லா பேங்க்லேயும் வந்து டையப் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ வில்லாவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 85-90% கூட பண்ணலாம் உங்களோட ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் லோனில் இன்னொரு ஃபெசிலிட்டிஸும் கூட பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலுக்கு எந்த பேங்க்கில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக உங்களுக்கு எதில் அவைலபிள் ஆகுதோ அதிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொல்லவே வேண்டியதில்லை என்ன மாதிரி லொக்கேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 இயராக இருக்கட்டும் 2 இயர்ஸாக இருக்கட்டும், ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றபடி. ஸோ நீங்கள் ஒரு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இங்கே ரெண்ட்டுக்கு விட்டால் கூட உங்களுக்கு ஒரு 15-20,000 வந்து ரெண்ட்டுக்கு போகுதுங்க இங்கே ஒரு 2 BHK. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸு அதே மாதிரி ஆகிட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்ச்சூன் சிட்டி. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்தளவு கவலையே பட வேண்டியது இல்லைங்க, ஃபுல்லி காம்பவுண்ட் வாலுங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி ஒரு 6 feet கிட்டே இருக்கும் காம்பவுண்ட் வால், அந்தளவுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்துடும், 24 hours வந்துட்டு வாட்ச்மேன் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு வந்து இவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்மிங் சண்டே வந்து 9th அக்டோபர் அன்னைக்கு இவங்க வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இந்த சைட்டுக்கு. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க உடனே அப்படின்னா சம் ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் சொன்னிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஃபார்ச்சூன் சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம், ப்ரைஸ் என்ன, லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள மார்க்கெட்டிங் பர்சனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.